கறிக்கு தடை, கறிக்கு தடை, கறிக்கு தடை, கறிக்கு தடை, இதையெல்லாம் என்னட்ட சிறுபான்மை மக்கள் தானே, முஸ்லீமுக்கு எதிராக அந்த தடை. அதையே நீங்க பெருசா பேசி உங்களுக்கு இருக்கிற ஓட்டை எடுக்கிறீங்க. ஓட்டுக்கானவனே கிடையாது, இந்த நாட்டுக்கானவன் மக்களுக்கான. இஸ்லாமியன்னா செவ்வாய் கிரகத்துல இறக்கி விட்டவனா, என் கூட பிறந்தவன், என் அண்ணன் தம்பி, என் மாமன் மச்சன், என் சொந்தக்காரன் தான்டா முஸ்லீமா இருக்கான், எங்க தான் இருக்கான், காயப்பட்டினத்துக்கு என் சொந்தக்காரன் பூரா எதே குடி இருக்கிறான், என் சொந்தக்காரன் தான். இந்த அயோக்கிய பயிலுக்கு சாதி கர்மாந்திரத்துல வாடா பறப்பையில என்ன முஸ்லீமா மாதிரி வாங்க பாயினா பறையா இருக்கிறது பாயா இருக்கிறது என்னமா முஸ்லீம் தான் பாவரனுடைய வாரிசு நினைச்சிருக்கான், கிறிஸ்தவனா ராமக்கிளையின் பேரன் நினைச்சிருக்கான், என்னையும் சித்தத்தம் தெரியப்பேன். இந்த சாதிய கர்மாந்திரத்தை தைக்க முடியாம போயிட்டான், அங்க போயிட்டான். மாட்டுக்கறிங்கிறது மாட்டுக்கறி, முஸ்லீமுக்கு எதிரான தடை நான் நினைச்சேன், உன் மாட்டுக்கு எதிரான தடை. பொள்ளாச்சியில சந்தைய பிரிச்சு வைத்தா இல்லையா, உச்ச நீதிமன்றம் இப்ப தடை இல்லை, தடையை நீக்குன்னு போட்ட பிறகு சந்தை கலகிட்டா இல்லையா, எழுதி வச்சுட்ட திருவண்ணாமலையில கண்ணமங்கலத்துல நம்ம சித்தப்பனும் பெரியப்பனும் மேரிய தோல்ல தூக்கி விழுதானா இல்லையா, மாடு கிடைக்கல தற்காலத்துக்கு தடைக்கா நம்மள. மாடு என்பது செல்வம், கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மத்தையில் என்று தமிழ் மறை கட்டிட்டு, மாடு தமிழர் வாழ்வியலில் ஒரு பெரிய அங்கம், தற்சார்பு பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு செய்வது மாடு. மாடு உழவு, மாடு வண்டி, மாடு வண்டி நான் விளைவிக்கிற பொருளை தூக்கி பெறும், எனக்கு உழவுக்கு உழவு, இதுக்கு நன்றி கடலுக்கு நான் விளைய வச்ச பயிர்ல தாள் அறுத்து வைக்கோல போடுவேன், நான் என் நெல்லை அறுத்து நெல்லை எடுத்துட்டு தவிடு உண்மையா அதுக்கு போடுவேன், சாப்பிட்டு பழைய கஞ்சியை ஊத்துவேன், இதுக்கு பரிகாரம் அது எனக்கு தானியம் தரும், அந்த எருவை தூக்கி ஒரு நிலத்துல போடுவேன், உரம் திருப்பி விழுவேன், மறுபடியும் விளையும், இது ஒரு சுழற்சி, இதுதான் தற்சார்பு. இந்த தற்சார்பு ஏன் அடிக்கிறான், மாடை ஒழிக்கணும், மாடை ஒழிக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும் நினைச்சான், முடியல, பல பேர் போராடி தட்டுத்தான், இப்ப என்ன பண்றான், கறிக்கு தடை, மாட்டை வாங்கவும் விற்கவும் முடியாது, இது கறிக்கு விற்கிற மாடுன்னு எப்படி கண்டுபிடிப்ப, முடிஞ்சு இப்ப என்னவனும் டிராக்டர் வச்சிருக்கிறோம்னா உழவு செய்ய முடியும், ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சு உழவு மாடை வச்சு உழுகிறவன் விவசாயம் செய்ய முடியாது, ஏன்னா மாடு இல்லை, இப்ப டிராக்டர், டிராக்டருக்கு போகணும், டிராக்டர் உற்பத்தி செய்யறது முதலாளி லாபம், இவனுக்கு நல்லா கொடுக்கணும், மாடு தானி, மாடு மூத்தரம் உரம், மாடு தானி உரம், இப்ப மாடை காலி பண்ணோம், இந்த இயற்கை உரத்தை விட்டு நான் வெளியில வந்தோம், ரசாயன உரம், இந்த நாடு ஜிஎஸ்டியில இயற்கை உரத்துக்கு வரி போட்டு, இயற்கை உரத்துக்கு, இப்ப இப்ப இந்த பாருங்க, இந்த மாடை காலி பண்ண வந்து ரசாயன உரத்துக்கு தீர்த்து வருவேன், ரசாயன உரம் யாரு, முதலாளி, முதலாளி கிட்ட கமிஷன் இருந்ததைதான் இன்னைக்கு பிரதமர் இல்ல புரோக்கர்னு புரியும் நினைக்கிறேன்.